நினையும் நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே. யார் வீட்லயுமே இருக்கிறது இல்லை, ஒன்று ரெண்டு வீட்டில் இருக்கும். ஆனால் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிகள் தான் அதிகமாக இருக்கு. அந்த மொட்டை மாடியிலேருந்து ஈஸியாக கொண்டு வரலாம். அது எப்படின்னா, மழை பெய்யும் போதில் இந்த நிலத்தடி நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணுன்றதுக்கோசரம் மழை பெய்யும் போதில் இந்த மொட்டை மாடியிலேருந்து கொண்டு வர படுற நீர் பார்த்தீங்கன்னா ஃபில்டரைசர் டேங்க்குன்னு சொல்லி இருக்குது. அந்த ஃபில்டரைசர் டேங்க்கில் 6 லேயர், 5 லேயர், 3 லேயர் இந்த மாதிரி நிறைய லேயர் இருக்குது. நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது 5 லேயர்ஸ். இது வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு மரம் இருக்குதுன்னா அந்த மரத்தை வந்து வேறு தால வைக்கணும், இந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல வந்து அந்த மரத்தை பிடுங்கி வேறு தால வச்சிடலாம். இதுதான் இந்த கான்செப்ட்டு. இந்த மரத்தை அழிச்சா நம்மளுக்கு மழைலாம் வராது. பேர் முகுந்தன், என் பேர் முகுந்தன். நாங்கள் ஏவிஎஸ் காலேஜ் வந்தது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது. எங்களை வந்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் ப்ராஜெக்ட் என்னென்னு நாங்கள் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், என்ன யூஸஸ் இருக்குதுன்னு நாங்கள் எங்கள் ப்ராஜெக்டை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது, நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக டாக்டர் திருநாதர் சார் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு நாங்கள் பேசி இந்த அறிவியல் இயக்கம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் 31வது தேசிய புலமைகள் அறிவியல் மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கு. இந்த மாநாட்டிற்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்து, இதற்கான இடம் கொடுத்து, உணவு கொடுத்து, மிக அதிகமான நம்பிக்கையையும் கொடுத்த ஏவிஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன்.